ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு சமோசா டைப் தான். ஆனால் வந்து ட்விஸ்டட் சமோசாஸ், நார்மலாக முக்கோணமாக மடித்து போடாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் சிட்டுட்டுக்கு கேரட்டு அது கூடவே உருளைக்கிழங்கும் வேக வச்சுருக்கேன். ஸோ மாவு வந்து ஒரு அரை மணி நேரமாக அது ஊறணும், அதுக்குள்ளே நமக்கு உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடும். அப்புறமா மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது கூடவே சூப்பரான ஒரு இஞ்சி டீ எல்லாம் போட்டு குடிக்கலாம். ஸோ இப்போது மாவு பிசைகிறதுக்கு இதில் மைதா சேர்த்துக்கிறேன். ஸோ 2 கப்பு மைதா. ஒருவேளை உங்களுக்கு கோதுமை மாவு வேணும் அப்படின்னா நீங்கள் மைதாக்கு பதில் பாதி மைதா பாதி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சமோசாலாம் பார்த்திங்கன்னா மைதாவில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மாவு பாக்கி இருக்குது, இது வந்து நம்ம திரட்டுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கப்பு அளவுக்கு இதில் மைதா சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன், அதை வந்து நல்லா கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சோமாஸ் மாவு அதெல்லாம் பிசைவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நல்லா வந்து ஒரு மாதிரி அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும், அதுக்காக தான். இப்போ இது பிசைஞ்சிட்டு பார்ப்போம். சப்போஸ் இப்படி பிடிக்க வரணும் கொழுக்கட்டை மாதிரி, விட்டோம் அப்படின்னா உடஞ்சிடணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ் இருக்கும் தெரியுமா, அது நார்த் இந்தியன் ஸ்டைல் சமோசாவில் அந்த மாதிரி வேணும்னா நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்குது மாவு, பார்த்தா அப்படி பிடிச்சா நமக்கு இப்படி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்க வரணும். ஸோ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது, மாவு வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் விடுவோம் இல்லையா, அப்போவே கூட கொஞ்சம் மாவு இலக்கம் கொடுக்கும். பாருங்கள் மாவெல்லாம் கீழே சிந்துது நல்லா பிளாக் ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும். ஸோ ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைவலியோட, சொன்ன மாதிரியே யாரும் வந்து நீங்கள் அவ்வளோவா நான் இது ரெசிபி வீடியோ அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொன்னனால வியூஸ் வந்து கம்மி பண்ணிடுறீங்க இல்லையா. பேசிகிட்டே தான் போட்டேன் நேற்றுமே. ஸோ ப்ளீஸ், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடவும் மறந்துடாதீங்க. ஸோ பேசிட்டு தண்ணி நிறையா சேர்த்துற போகிறேன். தண்ணி போதும்னு நினைக்கிறேன், இதுவே வந்து சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. தைலம் எல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் பரவாயில்ல, கை வலி இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. சரி, இன்னைக்கு இந்த ரெசிபி எடுப்போமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருந்தேன், கை வலிக்குதே அப்படின்னு. சரி பரவாயில்ல, என்னன்னாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி லஞ்சு வந்து சிம்பிள் தான், கீ ரைஸும் பன்னீர் கிரேவியும் முட்டை பாயில் பண்ணேன், அதனால் லஞ்ச் வீடியோ வந்து நான் எடுக்கலை. பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். பிசைஞ்சிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம் ரெஸ்டில். ஏற்கனவே சமோசா வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், பஞ்சாபி சமோசான்னு ரொம்ப ஸ்டார்டிங்கில் 3 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ, வாய்ஸ் ஓவர்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சமோசா சூப்பராக இருக்கும், யாராவது சமோசா செய்யணும் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் பஞ்சாபி சமோசாலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்மளது வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா ஆனியன் சமோசா, அது டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆனியன் சமோசா ரெசிபியுமே கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு, மூடி வச்சிடலாம். இது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும். ஸோ இது நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஸோ பித்து வெங்கி அப்படின்னு ஒருத்தவங்க உங்களோட பேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு அளவுக்கு சொல்ல தெரியலன்னு கூட நினைக்கிறேன். பேஷனுங்கிறது இதுவாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பா இல்லை எப்படி என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு பேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசு குழந்தைங்களா இருக்கப்போ கேட்டால் அப்போது ஒரு பேஷன் இருக்குமா இருக்கும். அப்புறம் இந்த காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ அப்போ ஒரு இது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒன்று, இப்போ ஏன் ஏஜில் கேட்டால் வேறு ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், அது பேஷனாக என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடியோஸ் கொடுக்கணும், யூடியூப்பில் ஒரு இது அளவுக்கு வரணும், நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு இது. ப்ளஸ் ஃபேமிலி கூட கார்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்திங்களா, வித் எங்கள் சிட்டு டெட்டோட ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பு. இதுலேயே அடிக்கணும், நம்ம காரோ வேனோ என்ன இதுவோ அந்த மாதிரி வேன் லைஃப்னெலாம் இப்போ இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னுமே கூட ஒரு பேஷன் இருக்குது எனக்கு. நமக்கு வந்து ஹெல்த்துமே ஒத்துழைக்கணும். ஸோ அதில் எனக்கு தான் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அவங்க மூணு பேருமே எங்கேனாலும் சமாளிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குது, எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பேஷன்னே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நானும் எனக்கு தெரியல, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா வித்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஸோ வித்துவோட பேஷன் என்ன, அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாரோட பேஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சுக்கிறதுல நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். மட்டும் உருளைக்கிழங்குமே கூட ஸ்டீம் போனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு மசாலா ரெடி பண்ணுறப்ப பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதை வந்து கேரட் துருவியில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். மாவை விறக்கினத்துக்கு மாற்றிட்டேன், சரி இதிலே மிக்ஸ் பண்ணிடலான்னு. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மூணு பல்லு வெள்ளைப்பூடு, இதை வந்து நம்ம இதில் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம், பட் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து இடித்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் முதலேருந்து டீக்கும் இஞ்சி இடித்து வச்சுட்டேன். நம்ம சமோசா போடுற டைமில் டீக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோன்னா சரியாக இருக்கும். யார் மேலே கோபமாக இருந்தால் நங்கு நங்குன்னு குத்தி. ஸோ அவ்வளோதான், ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இடிச்சிட்டேன். மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கேரட் துருவியில் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம இடித்தோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் சேர்த்துடலாம். இது கூடவே நல்லா நிறைய மல்லி இலை. மசாலா பொடி பார்த்திங்கன்னா அம்ச்சூர் பவுடர், சூண்டு பொடிச்சது, ஜீரகம் பொடிச்சது, கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக மல்லி பவுடர். ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நடுவில் இருக்கிறது கரம் மசாலா, கொஞ்சம் பிளாக் சால்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். அது போக நம்ம நார்மல் உப்பு இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காளா நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சாட்லாம் சேர்ப்பாங்க, இதுக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்கும். செரிமானத்துக்குமே கூட ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த சால்ட் சேர்த்துக்கிறேன், காளா நமக். இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார். இது வந்து நம்ம அந்த இதில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, வெறும் உருளைக்கிழங்குனா ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ரோல் பண்ணுற டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு பிஞ்சு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மாவு இருந்ததுன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குமே கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கையாலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். டெட் வந்து இங்கே எட்டி பார்த்துட்ருக்கான், இங்கே பாருங்கள். ஐய் நவர்டா நவர்டா, இவன் தான் வந்து வந்து ட்ரைபாடை தட்டி விடுறது அப்பப்போ. கேமரா திருப்பினோடனே ஓடிட்டான். ஸோ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு மசாலா ரெடி.
இது இருக்கட்டும். நம்ம இப்போது அவுட்டர் லேயர் வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த உட்டன் கட்டிங் போர்டில் தான் இன்றைக்கி ரோல் பண்ண போகிறேன். முதல்ல கொஞ்சம் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நாலு பங்காக பிரிச்சிடலாம். ஸோ இது வந்து நாலாக பிரிச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஒவ்வொன்றையும் ரோல் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா பெரிய ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, பட் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் எவ்வளோ அளவுக்கு நம்மளால் இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை மாவு தேவைப்பட்டால் தொட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயராக தேய்ச்சோம் அப்படின்னா ஷேப் பண்ணுறதுக்குமே கூட நமக்கு ஈஸியாக இருக்கும், ரவுண்டாக இல்லாமல். கட் பண்ணுறப்ப நல்லா ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும், ரவுண்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா. அதனால் லாஸ்ட்டாக ஓரளவுக்கு ஸ்கொயராக வர மாதிரி நம்ம இதை தேய்ச்சிடலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல். இந்த மூணு இதையும் இதே மாதிரி முதல்ல நான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன்னா இது கரண்டிலேயே வச்செல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, அதனால் கையால் இந்த மாதிரி மெலிசாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ஸோ நம்ம மாவு போட்டிருக்கோம் இல்லையா, இது கூட கார்ன்ஃப்ளவர் போட்டனால ஈஸியாக இருக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போடாமல் விட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா அப்படியே சொத சொதன்னு இருக்கும். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இன்னொரு பீஸ் வைக்கிறப்போ அது ஒட்டிட்டு வரும், எண்ணெயில் போடுறப்ப எண்ணெயும் குடிக்கும் ப்ளஸ் பிரிஞ்சியும் ஓடிடும். அதனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து மெதுவாக கையாலே எந்த அளவுக்கு மெலிசாக நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்கை இப்போயே ஓரளவுக்கு ஸ்கொயர் மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சைட்லலாம் கட் பண்ண வேண்டாம். ஒருவேளை ரவுண்டாக தேய்ச்சிட்டா அந்த நாலு சைடை வந்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுக்கலாம். சூப்பருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்கை. இப்போ இது மேலே இன்னொன்று நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருந்ததை வச்சுட்டு சைடை வந்து நல்லா சீல் பண்ணிடலாம். கையாலே இப்படி அமுக்கி கொடுத்தா போதும், தண்ணியெலாம் வச்சு ஒட்டணும்னு கிடையாது. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கையாலேயே அமுக்கி சீல் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமுமே ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போது கத்தி எடுத்துகிட்டு நடுவில் ஜஸ்ட்டு மார்க் மட்டும் கொடுத்தா போதும், ஃபுல்லாக அடியில் வரைக்கும் வெட்டக்கூடாது. நடுவில் இருக்கிறத இப்படி ஜஸ்ட் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி ஷேப்புக்கு இதை வந்து நல்லாவே நீங்கள் கட் பண்ணிடலாம். பண்ணலாம், இதை வந்து இப்படி எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடு மட்டும் நல்லா சீல் ஆயிருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நடுவில் இந்த மாதிரி ஒரு மார்க் கொடுத்துட்டு இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடணும். நல்லா இது ஓரளவுக்கு அடியில் இருக்க வரைக்குமே கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா இழுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம இப்போது ஷேப் பண்ணி வச்சிடலாம். இதை இப்படி எடுத்துட்டு நடுவில் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்போ இதை எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. பாருங்கள் நல்லா இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி வரும் நம்ம இழுத்தோம் அப்படின்னா.
ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் மொத்தமும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் சூடாகக்கூடாது. ஸோ பாருங்கள் ஒரு துப்பிக்கு விட்டு பார்க்கலாம். சுற்றி லைட்டாக பபுள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இதை போட்டுடலாம். ஸோ பாருங்கள் சுற்றி பபுள்ஸ் வருதா, ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள் நம்ம பாதுஷாலாம் போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் போட்டு எடுக்கணும். ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வெளியில் கரைஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் போட்டுட்டு நம்ம இதை கிண்டிலாம் விட வேண்டாம், அதுவாகவே வெந்து மெதுவாக மேலே வரும். அதுக்கப்புறமா தான் ஃப்ளேமை வந்து நம்ம கொஞ்சமாக கூட்டி வைக்கணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இதே ஃப்ளேமில் அது பாட்டு வெந்துட்டுருக்கட்டும். பாருங்க லைட்டாக மேலே வந்திருக்கு, அப்படியே வேகட்டும். ஃப்ளேம் கூட்டவே இல்லை, லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. பாருங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு, இன்னும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ இது வெந்துட்டுருக்க டைமில் அந்த பக்கம் டீ போட்டுடலாம். ஏற்கனவே தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதில் இஞ்சியும் போட்டிருக்கேன். ஸோ டீ தூள் போட்டுட்டு நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக பால் ஊற்றிடலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டால் கொதிச்சிட்ருக்கும். ஓரளவுக்கு நல்லா வெந்து மேலே வந்துருச்சு, இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். முதல்ல ரொம்ப லோவில் வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அடுத்தது வந்து கொஞ்சம் மெலிசாக பண்ணியிருக்கேன். நாலு அஞ்சு போட்டேன் இல்லையா, ஒரு இதில் ஆறு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சின்னதாக இருக்கும். ப்ரிகாஷன் கொதிச்சிருச்சு, பால் ஊற்றிடலாம். அதில் சொல்லுங்கள் எல்லா பக்கமுமே நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூவில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஈடு போடுறப்போ ஆயில் வந்து இதே அளவு சூடாக இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழித்து அடுத்த ஈடு போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஸ்டவ் ஆஃபில் இருக்குது, அடுத்த ஈடு போட்டுடலாம். போட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு, ஆக்சுவலாக எவ்வளோ சூடாக இருக்கக்கூடாது. பாருங்க ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது, இந்த நுரை லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணலாம். பாருங்க நுரை ஃபுல்லும் அடங்கிருச்சு, ஸ்டவ் இன்னும் ஆஃபில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா சிம்மில் வச்சிடுறேன். ஸோ பாருங்கள் இது மேலே வந்துருச்சு, அப்படியே திருப்பி விட்டுடலாம் ஒரு தடவை. ஸோ இந்த ஷேப்பில் இருந்தால் போதும். ஆக்சுவலாக ஒரு இதில் வந்து ஆறு இது பண்ணால் கரெக்டாக இருக்குது. நான் வந்து ரொம்ப பெருசு பெருசாக பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஈடு. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸு சின்னதாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள் அதுவே ஹெவியாக இருக்குது, ஒரு நாலு பாக்கி இருக்குது. இதை வந்து நாளைக்கு சாப்பிட்றப்ப சூடாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன். ப்ளேட்டிங் பண்ணுறதுக்கு மல்லி புதினா சட்னி. ஸோ இது மட்டும் திருப்பியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்க நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போடாமல் வைக்காதீங்க, அப்படின்னா பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கப்போ அது பிரிஞ்சு ஃபுல்லாக எண்ணெயில் ஓடிடும். அதனால தான். ஸோ பாருங்கள் ஏற்கனவே எடுத்தது நல்லா உள்ள ஃபுல்லாக மசாலா சூப்பராக இருக்குது, நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு. ஒன்று சாப்பிட்டாலே போதும் போல் அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. அவ்வளோதான், இதை எடுத்துகிட்டு டீயோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பசங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய வேலை ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. சமோசா கூட நம்ம உட்காந்து ஒன்று ஒன்றா செய்யணும் அப்படின்னா ரொம்ப லேட்டாகும் ரோல் பண்ணுறதுக்கு. ஹெட் வந்து உட்காந்துருக்கான், ஸோ மேல் லேயர் மட்டும் கொஞ்சம் வந்து கொடுக்கலாம் அவனுக்கு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் சாப்பாடை தவிர மற்ற எல்லாமே பிடிக்கும். சித்தும் அதே தான், வரான் வா வா. பாருங்க ஸ்டவ் கிட்ட உட்காந்துக்கு, இந்த பக்கம் வாடா. என்ன தட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இவன் பாருங்க தூங்கிட்டு இருந்தான், அவன் கிச்சனுக்கு வந்தான்னொடனே இவனும் வந்துட்டான். பாருங்க மத்தியானம்
முட்டை சாதம்லாம் சாப்பிட்ருக்கானுங்க, அதனால் கொஞ்சம் சாப்பாடு கேட்கல. நமக்கு டீ ரெடி, ஆஃப் பண்ணிட்டேன். டிஷ்யூவில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிளேட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மெலிசாக அதை இது பண்ணால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா வெந்துருச்சு உள்ள வரைக்கும், பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை இல்லையா அது, அதனால் கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுறப்போ. நிறைய டீ அப்படி தூக்கி ஊற்றணும் அப்படின்னா நிறையா இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், ட்விஸ்டட் சமோசா, சூப்பரான இஞ்சி டீ ரெடி. ஸோ உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.